ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தலைவலி போன்ற அனைத்துக்குமான நிவாரணம் இதோ இந்த கஷாயத்தில் நிறைஞ்சி இருக்கு. இந்த கஷாயத்தை தொடர்ச்சியாக 3 நாளுக்கு மட்டும் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கி சுவாசம் ஈஸியாகும். இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதோ தண்ணி ரெடியாக இருக்குது. இதில் நாம் ஒரு 5 மிளகாய் தட்டி சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து உங்களோட சுவாசத்தை எளிமையாக்கக்கூடியது, சுவாச சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான நிவாரணத்தை தரக்கூடியது. கருமிளகு 5 கருமிளகு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அது வந்து உங்களோட நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றும். சளியை மலம் மூலமாகவோ இல்லைன்னா வாய் வழியாகவோ வெளியேற்றக்கூடிய தன்மை கருமிளகில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நாம் 5 கருமிளகு மட்டுமே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேங்க. இந்த சுக்குலையும் கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை நிறைஞ்சு இருக்குது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய தலைவலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, தொண்டை புண், சளி, வறட்டு இருமலுக்கு நிமிஷத்தில் நிவாரணம் தரக்கூடியது இந்த சுக்கு பொடி. ஸோ நம்ம சுக்கு பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட நான் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டுமே மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பெஸ்ட்டு கிருமி நாசினி. ஸோ இது வந்து நம்மளோட சளி, இருமல், தலைவலி, தொண்டை புண், தொண்டை கரகரப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் கிருமிகளை அழித்து வெளியேற்றும். உங்களோட நுரையீரலை தாக்கக்கூடிய வைரஸை அழிக்கக்கூடிய 100% ஆற்றல் வந்து இந்த மஞ்சளில் நிறைஞ்சு இருக்குது. மஞ்சள் நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தினாலே போதுங்க. மஞ்சள் பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக உங்களோட கபத்துக்கு நல்ல நிவாரணம் தரும். சளி, இருமல், தொண்டை கரகரப்புக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது மஞ்சள். நாம் மஞ்சள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் 1 துளசி இலைகளை சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய துளசி இலை 5 எண்ணம் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சளிக்கும் இருமலுக்கும் நிமிஷத்தில் நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தாங்க துளசி இலை. துளசி இலை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்றைக்குமே நுரையீரலில் சளியோட தேக்கம் இருக்கவே இருக்காது. சளியை உடனடியாக அறுத்து வெளியேற்றும். சளி தான் நம்ம உடல்ல பல நோய்களுக்கு காரணம். ஸோ உங்களுக்கு மூச்சு திணறல், மூக்கடைப்பு, அடுக்கு தும்மல் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியது. குறிப்பாக தலைவலியால் துவண்டு போய் இருக்கிறவங்க இந்த துளசி இலை சாறை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களோட தலைவலி எல்லாமே பறந்து போகும். இப்போ துளசி இலையும் இதில் சேர்த்தாச்சுங்க. இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லாவே கொதிச்சு வரணும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய 200 ml தண்ணி சுண்டி 100 ml அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் தாங்க குடிக்கணும். தொடர்ச்சியாக 3 நாளுக்கு நீங்கள் இந்த கஷாயத்தை சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வறட்டு இருமல், நெஞ்சு சளி, தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு, தலைவலி, ஜலதோஷம், காய்ச்சல் எல்லாமே குணமாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கஷாயத்தில் நிறைஞ்சு இருக்குது. உங்களுக்கு இப்போ சளி இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக 3 நாளுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் 1 முறை இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, தொண்டைப்புண் போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. உங்களோட சுவாசத்தை ஈஸியாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க இது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பல் ஹெல்த் மற்றும் பியூட்டி ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.